நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படம் ஓடுறதுக்காக ரொம்ப எலாபரேட்டா கஷ்டப்பட்டு கதை யோசிச்சு எழுதணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு நல்ல புதுசான தாட் நாட்டை எடுத்து அதை அழகா டெவலப் பண்ணி படம் எடுத்தாலே படம் ஹிட் ஆயிடுது. அந்த வரிசையில இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் சிகப்பு மனிதன், இந்த படம் வெளிவரும்பொழுது கட்டாயமா படத்தை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைக்க வச்சது அந்த ட்ரெய்லர். அண்ட் படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்துடைய பேக் போன் பில்லர்ஸ், த கோர் டீம் ஆஃப் த ஃபிலிம் நம்ம கிட்ட வந்து படத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. சோ லெட்ஸ் சே ஹாய் டு தி டால் டார்க் ஹேண்ட்சம் விஷால், தி பியூட்டிஃபுல் லக்ஷ்மி மேனன் and the director of the film Thiru. Hi. So முதல்ல விஷால் உங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கற அந்த டைட்டில வந்து ஆரம்பத்துல கேக்கும்போதே வந்து இட் வாஸ் லாட் ஆஃப் எக்ஸைட்மென்ட் because இது சூப்பர் ஸ்டாரோட ஒரு சூப்பர் ஹிட் film அப்படின்றது. எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டைட்டில நீங்க வச்சது வந்து அவரோட ஒரு ஃபேன் அப்படிங்கற ரீசனா, இல்ல படத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல படத்துக்கு பொருத்தமான டைட்டில் because நிறைய தலைப்பு சொன்னாப்ல அந்த திடீர்னு ஒரு நாள் வந்து நான் சிகப்பு மனிதன் சார் எப்படி இருக்கும் கேட்டோன்னே ஐ தாட் டெக் தட் இஸ் த ஆப் டைட்டில். இதுக்கு மேலே யோசிக்க வேணாம், இட் இஸ் த பெஸ்ட் டைட்டில். இட் இஸ் அ ரிவெஞ்ச் த்ரில்லர் அண்ட் டைட்டில் வேல்யூ ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ வி தாட் கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு ஒரு டவுட்ல இருந்து. ஸோ பூர்ணச்சந்திர ராவ் சார் தயாரிப்பாளரை காண்டாக்ட் பண்ணி இம்மிடியட்லி ஹி அக்ரி டு கிவ் த டைட்டில். ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். சூப்பர். அண்ட் உங்களோட படங்கள் எல்லாமே முந்தைய படத்துலேருந்து சொல்கிறேன், எல்லா படத்துலையுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அப்படின்றது இருக்குது. இப்போ எஸ்பெஷலி நான் சிகப்பு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே இந்த படத்தை வந்து நீங்கள் எங்கேருந்து டிரைவ் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி வந்து இந்த நார்கோலெப்சியை பேஸ் பண்ணி எந்த படமும் வந்தது கிடையாது, லைக் வேர்ல்ட் சினிமா எதுலேயுமே வந்தது கிடையாது. ஒரு ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஒரு கேரக்டர் நிறைய நாளாக நான் கூடவே ட்ராவல் பண்ண ஒரு கேரக்டர் தூங்கிட்டே இருப்பார். லைக் அவர் பார்க்கும்போதெல்லாம் என்ன என்னென்னு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அர்த்தம் புரியல, பட் அதுக்கப்புறமா டீட்டெயிலாக போய் பார்க்கும்போது தான் டிஸார்டர் ஒன்று இருக்குது நார்கோலெப்சின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படின்னு. அதுக்கப்புறம் நெட்டில் அதை பற்றி படிக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பெரிய டாப்பிக்காக இருந்தது அது. ஸோ அது படிக்க படிக்க பயங்கர க்யூரியாசிட்டி இருந்தது. அப்புறம் யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்தேன், சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கதை பண்ணுறதுக்கான அத்தனை விஷயங்களுமே அந்த கேரக்டரில் இருந்தது. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட். ஓகே, டைட்டில் நான் சிகப்பு மனிதன்கிறது நீங்கள் தான் சஜெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விஷால் சொன்னார். ஸோ உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார்னா எவ்வளோ பிடிக்கும்? அது வந்து நான் கண்ணால் பார்த்தேன். இப்போ அது பயங்கரமா இருந்தது. எனக்கு வந்து நான் எடுத்த ஒரு படத்தை அவர் பாக்குறாரு, ட்ரெய்லர் பாக்குறாரு அப்படிங்கறதே பயங்கர இதுவா இருந்தது. நான் அப்படியே பேசாம நின்றுருந்து அப்படியே பார்த்தாரு, பார்த்து முடிச்சுட்டு ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு கை கொடுத்தா டக்குன்னு காலைல விட்டுறாரு. ஐயோ தலைவா, வருமே சார் ரம்பா சார் டக்குன்னு காலைல விட்டு அப்படியே நின்ட்டேன் நான். அதுக்கப்புறம் கேட்டாரு லைக் என்ன என்ன இது என்ன டிஸார்டர், இது உண்மையிலேயே இருக்கான்னு கேட்டார். அப்புறம் சொன்னேன் நான், சொல்லும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுக்கிறேன் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ன்னு கேட்டார். அப்புறம் அந்த இது பற்றி சொன்னோம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. சூப்பர். அண்ட் உங்ககிட்ட என்ன சார், நீங்கள் உங்களை பார்த்தோம் ஈ அப்ரிஷியேட்டட் த ஃபேக்ட் அவர் பாண்டியநாடு பார்த்துருக்காரு, அவர் சொன்னார். நான் பாண்டியநாடு பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த படம் நான் ரியலி அப்ரிஷியேட் த ரிஸ்க் யூ டூக் இன் பாண்டியநாடு இன் தட் கேரக்டர் அண்ட் அப்ரிஷியேட் த ஃபேக்ட் தட் யூ டூயிங் டிஃப்ரெண்ட் ரோல் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ அது உண்மையிலே பாராட்டணும். இப்போ நாங்கள் வந்து பேசும்போது அப்படியே ஏண்டா நம்ம இன்னைக்கு போல ஆடியோ லான்ச்சுக்கு எக்ஸாமை கட் பண்ணிட்டாது வந்துருக்கலாமே அப்படின்னு தோணுதா? அந்த மாதிரி ஃபீலே கிடையாது. இவங்க லேட்டாக பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி கும்பி ஆடியோ லான்ச்ல அவர் கூட தான் 3 மணி நேரம் இவ்வளோ நேரம் நம்ம பேசினது. ஆமா, நான் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பேசுனீங்க, ஏதாவது பேசுனீங்களா? ஆக்சுவலாக அவர் மட்டும்தான், நான் எதுவுமே ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்ல வந்து ஒவ்வொருத்தரா இன்வைட் பண்ணி நீங்க தான் இருந்தீங்க. நான் எதுவுமே பேசல, உங்களுக்கே தெரியும். ஆனா அவர் மட்டும்தான் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் சொன்னாரு, நல்லா நேச்சுரலா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்க லேட்டா பார்த்தாங்க என்ன பண்றது, சோ அந்த மிஸ் பண்ணலாம். இதெல்லாம் விஷயம் இல்லை எனக்கு. இப்ப நீங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பர் ஹிட் பேர், ஏற்கனவே வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஜென்ரலா வந்து கப்பல் வந்து ஹிட் ஆகும்பொழுது ஒரு படத்துல
அது அடிக்கடி ரிபீட் பண்ணுவாங்க பட் உடனே ரிபீட் பண்ண மாட்டாங்க பட் நீங்க வந்து அது எப்படி கான்ஷியஸா வந்து அடுத்த படம் நீங்க ஹீரோவா பண்றீங்க அப்படிங்கும் பொழுது லட்சுமி மேனன் தான் அதுக்கு ஹீரோயின் அப்படி டிசைட் பண்ணீங்க அந்த கதை தான் தட் சிம்பதி வர வைக்கணும் இல்ல கேர்ள் நெக்ஸ்ட் டோர் நம்ம வீட்டு பொண்ணுக்கு பார்த்த மாதிரியே இருக்கு நம்ம வீட்டு பையன் அந்த ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி we should find a face எனக்கு திரு கதை சொல்லி முடிச்சோடனே ஐ செட் லக்ஷ்மி இருந்தால் சூப்பராக இருக்கும் லைக் ஐ திங்க் ஷி ஃபிட்ஸ் த பில் தென் திரு செட் நல்லாயிருக்கும் சார் பிகாஸ் பாண்டியநாடு ரிலீஸ் ஆகல ஜஸ்ட் டூ வீக்ஸ் பிஃபோர் பாண்டியநாடு அண்ட் லக்ஷ்மி கிட்ட இந்த கதை சொல்லி ஃபஸ்ட் டைம் அவங்க கெரியர்லேயே ஃபஸ்ட்டு கதை கேட்டது நான் சேப் பண்ணிதுன்னு கதை அந்த வழக்கத்தை வந்து உடைச்சிட்டாங்க இந்த இந்த படம் நல்ல வேலை கதை சொன்னோம் ஏன்னா அந்த சில விஷயங்கள் லைக் டூ சீக்வென்சஸ் அந்த சீக்வென்ஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டா இட்ஸ் அப் டு ஹர் டிஸ்கஷன் பண்ணலாமா இல்லையான்ட்டு அண்ட் ஷீ செட் எஸ் ஐல் டூ இட் அண்ட் பாண்டியநாடு அடிஷ்னல் போனஸாக அமைஞ்சது வெற்றி படமாக அமைஞ்சதுனால ஸோ வென் யூ ஆர் கம்மிங் பேக் டு பேக் இட் கிவ்ஸ் ஈவன் மோர் வேல்யூ டு த ஃபிலிம் அண்ட் படம் பார்க்கும்போது ஐ திங்க் பீப்புள் வில் கனெக்ட் டு த ஃபேக்ட் நான் இப்போ என்ன சொல்கிறேனோ தே வில் கனெக்ட் டு இட் ஏன் லக்ஷ்மி இஸ் பார்ட் ஆஃப் திஸ் கேரக்டர் ஃபிலிம் ஓகே லக்ஷ்மி இப்போ பாண்டியநாடுலேருந்தே வந்து தேர் வாஸ் ஒன் ரூமர் லக்ஷ்மி மேனன் விஷால் ஏதோ ஒரு காசிப் காலமில் எழுதிக்கிட்டே இருந்தாங்க யூ போத் சீம் டு பி நாட் பாதர்ட் அபவுட் இட் அந்த ஆட்டிடியூட் வந்து ஆரம்பத்திலேருந்தே எப்படி அவ்வளோ கேஷுவலாக ஓகேப்பா எழுதுங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு எப்படி அந்த ஆட்டிடியூட் இருந்துச்சு எனக்கு வந்து என்னென்னா முதல்லேருந்து இந்த காசிப் அது மாதிரி எதுவும் எனக்கு வரல இந்த வரல என்ன எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நிஜமாவே she said she was very happy to see that to see the news நிஜமாவே என்னோட फ्रेंड्स எல்லாம் சொல்றாங்க ஓகே தமிழ்நாட்டுல ஓகே ஹீரோயின் அப்படினு சொல்றாங்க ஏதோ gossip வரல அப்படியே फ्रेंड्स கேட்டிட்டு இருந்தாங்க எனக்கு அப்படியே வருத்தமா இருந்துச்சு ஐயோ என்ன பத்தி gossip எதுவும் வரலையே ஃபேமஸ் ஆறதுக்கு அதுதான் ஒரு இது சோ இந்த மாதிரி வந்தப்போ அவங்க எல்லாம் ஓகே அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அம்மா gossip ஓகே அப்படி சோ எனக்கு அது எனக்கு தெரியும் நான் என்ன எப்படின்றது சோ அது நான் கேர் பண்றதே இல்ல திரு this is a complete thriller அப்படின்றது தான் ட்ரைலர் மூலமா உங்களுக்கு தெரியுது in addition to this what does நான்சிகப்பு மனிதன் offer to us புது விஷயங்கள் நிறைய இருக்குங்க படத்துல ஒரு ஹீரோவோட கரெக்டரைசேஷன்ல இருந்து அது கொஞ்சம் புதுசா இருந்ததனால லைக் எல்லா சீன்ஸுமே புதுசா வந்தது அந்த கேரக்டருக்கு ஒரு லவ் சீன் எழுதும்போது அந்த கேரக்டர் புதுசாக இருக்கிறதுனால அதை டிபெண்ட் பண்ணியே எழுதுவோம்ல எல்லாமே ஸோ அப்படி எல்லாமே புதுசாக நிறைய விஷயங்கள் வந்தது அந்த லவ் ட்ராக் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைக் அவங்களுடைய லவ் அப்ரோச் ஆகட்டும் அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுற சீன் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பாருங்களேன் டெஃபினட்டாக வந்து சம்திங் நியூ எஸ் இப்போ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும் இல்லை டீசர் ட்ரெய்லர் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த அண்டர் வாட்டர் விஷயம் தான் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அதுதான் ரொம்ப திரும்ப திரும்ப அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சரி அண்டர் வாட்டர் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோ வந்து வாட்டர் இட் பிளேஸ் அ வெரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியல் ரோல் இந்த படத்தில் அண்ட் அண்டர் வாட்டர் சீக்வென்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு லுக்கே வந்து அந்த அண்டர் வாட்டர் சீக்வென்ஸ் காட்டுறதுக்கு காரணமே வந்து பார்க்குறதுக்கே வந்து ஏதோ சம்திங் இஸ் தேர் இந்த ஃபிலிம்ன்றது உண்டாக்கிடும் க்யூரியாசிட்டி அதை தாண்டி வந்து இட் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே அந்த அண்டர் வாட்டர் சீக்வென்ஸ் வந்து இன்ஃபேக்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு லக்ஷ்மி தேங்க்ஸ் டு ஹர் இஃப் நாட் ஃபார் அ கோஆப்ரேஷன் இட் வுண்ட் ஹவ் பேசியிருக்கவே மாட்டோம் அதை பற்றி அது ஷூட் பண்ணுறதுக்கு வந்து லைக் ரெண்டு நாள் ஆக்சுவலாக ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட்டு லக்ஷ்மி மீ வேர் இந்த வாட்டர் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 8 hours அதுவும் டிசம்பர் மாதம் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் வந்து ஒரு நாள் அந்த படப்பிடிப்பு வந்து ஒரு நாளில் வந்து ரிச்சர்ட் லைக் என்டையர் க்ரூ ஹேட் டு கோ அந்த அந்த அண்டர் வாட்டர் ஷூட் வித் தட் எக்யூப்மெண்ட் அது வந்து டெஃபினட்டாக அந்த படத்தில் வந்து நான் பேசப்படுறேனோ இல்லையோ எனக்கு தெரியாது பட் ஃபஸ்ட் திங் பேசப்படுறது அந்த அந்த சீக்வென்ஸ் இட் பி சம்திங் நைஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குற அந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரைட் இப்போ கரண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி வந்து எல்லாமே அபவுட் த கிஸ்ஸிங் சீன் அண்ட் அண்டர் வாட்டர்லேயும் வந்து அதுக்கான ஒரு ப்ரிலூடை வந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க இப்போ இந்த போல்டு லக்ஷ்மி மேனன் வந்து காஃபி வித் டிடியில் உங்களோட தான் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு வந்து இந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பிரச்சனையே இல்லை கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனே அப்போ நீங்கள் இமீடியட்டாக ஐயோ சுசி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இந்த படத்தில் அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் அதுவும் லக்ஷ்மி மேனன் கூட இந்த சீனை வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டாக ஃபோக்கஸ்டாக வைக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் போட்டு விட கூடாது நண்பர் டைரக்டர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி தம்பி ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு முத்தகாச்சி செகண்ட் ஹாப்ல ஒரு ரெண்டு முத்தகாச்சி வெச்சிரு அண்ணன் ரொம்ப எதிர்பார்க்கறாரு
எஸ் சொல்லுங்க திரு நீங்க தான் வந்து உண்மை சொல்லுங்க இல்லங்க இல்லையா கதையில வந்து கதையோட ஒரு முக்கியமான எபிசோடே அது அப்படியா ஆமா அது அது அதை எடுத்துட்டா கதையே இல்லை அது ஓ அங்க தான் தொடங்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சீன் அது அந்த சீன் எடுக்கும்போது தான் ஹைலைட் சார் போய் சொல்லுங்க சார் இன்னைக்கு வந்து அந்த முத்த காட்சி இப்ப நான் எப்படி பா சொல்ல முடியும் நீ தான் டைரக்டர் நீ போய் சொல்லணும் இன்னைக்கு தான் இல்ல சார் போய் சொல்லுங்க சார் இல்லை ஆல்ரெடி சொல்லியாச்சுல அவங்க கேம் டு லக்ஷ்மி அண்ட் லக்ஷ்மி இந்த மாதிரி சீன் யா ஓகே சார் அதானே இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் நோ யா ரெடி லெட்ஸ் கோ ஃபார் டேக் தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க பயங்கர ப்ரொஃபஷனல் வெரி ஓகே படத்துல உள்ள மத்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஒரு பட்டாளமே இருக்கு அவங்க ஒவ்வொருத்தர் பத்தியும் ஒரு ஃபியூ லைன்ஸ் இப்போ லெட்ஸ் டாக் அபௌட் देम சரண்யா பொன்வண்ணன் மேடம் முதல்ல ஆமா அவங்க பெரிய ப்ளஸ்ங்க அவங்க நான் அவங்க கிட்ட சொன்னேன் ஒரு நாள் எங்க அக்கா திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்க சினிமாலாம் அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது சென்னையில் தான் இருக்காங்க ஒரு நாள் ஃபோன் அடிச்சு உங்கள் படத்தில் சரண்யா இருக்காங்களான்னு கேட்டாங்க ஆமாங்கக்கா ஏங்கா உங்கள் படம் ஹிட்டுடா அப்படின்னாங்க ஓ என்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது கிடைக்கிறது நான் சொன்னவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க ஸோ அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது சில பேருக்கு தான் கிடைக்கும் அது அது லக்ஷ்மிக்கு இருக்குது லக்ஷ்மியோட பேர் சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த மாதிரி அவங்க அவங்க வந்து அம்மாவை பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ லைவாக இருக்கும் அவங்களோட சீன்ஸ் ஆகட்டும் அப்புறம் ஜேபி சார் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவர் ஸோ இந்த படத்தில் வந்து லக்ஷ்மியோட அப்பா ரோல் பண்ணியிருக்காரு ஸோ அது இல்லாமல் சுந்தர் ஜெகன் அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு நாலு பசங்க நாலு நாலு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு பிரமித் நடராஜன் சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரே ஒரு சீனு ஒரு நாள் ஆமாம் ஒரே ஒரு நாள் ஒரே சீனு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு லைக் நான் பேசல மேனேஜர்ஸ் விட்டு பேசணும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா வந்து ஷூட்டிங் ஒரு நாளைக்கு முன்னாடி வேற ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பட் என்னமோ எனக்கு கேட்கவே இல்லை மனசே கேட்கல அதுக்கப்புறம் அவரோட நம்பர் கொடுங்களேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு நான் இந்த மாதிரி நான் திரு பேசுகிறேங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா நான் இந்த சீனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை நான் ஒரு சீன் நான் பண்ணுறது இல்லை அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் வரேன் நான் நான் வந்து பண்ணுறேன்னு லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்கு பேரு நார்கோலெப்சி நார்கோலெப்சினா என்ன டாக்டர் உங்க பையன் மயங்கி மயங்கி விடுறான்னு சொல்றீங்கல்ல அது மயக்கம் இல்ல தூக்கம் அவனுக்கு தூங்குற வியாதிங்க நடக்கும்போது கூட தூங்கிடுவீங்க எனி எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் will make him sleep நான் சிகப்பு மனிதன் வர்றது வரைக்கும் வந்து அந்த படத்தோட டீசருக்கு வரைக்கும் வந்து நார்கோலெப்சினா என்னன்னு யாருக்குமே தெரியாது எனக்கே தெரியாது அவர் சொல்ற வரைக்கும் யா அவ்வளவு ரேரா இருந்த விஷயம் இப்போ இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் எல்லாருக்குமே நார்கோலெப்சினா என்ன அப்படின்றது இட்ஸ் குட் இல்ல இட்ஸ் an awareness it's a beautiful healthy film to bring about an awareness about this concept இந்த படத்துக்காக இந்த கேரக்டர்ஸ் இந்த டிசார்டர் உள்ள கேரக்டர்ஸ் நீங்க போய் மீட் பண்ணீங்களா ஹானஸ்ட்லி இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் தென் நான் போய் சந்திக்கலாம் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் திரு வந்து நார்கோல என்னப்பா பண்ணி ஜெனரலா பேசிப்போம் ஒரு நாள் வந்து என்ன என்ன மாதிரி கதை பண்ணியிருக்கு இப்போ ரீசெண்டாக இது மாதிரி ஹீரோ எப்போ பார்த்தா தூங்கிட்டே இருப்பான் சார் ஐயோ என்னப்பா இது எப்படி சாத்தியமே இல்லை என்ன என்ன இது இல்லை சார் அது ஒரு டிசார்டரு நார்கோலெப்சின்னு ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர் கேட்டப்ளிக்ஸி கூட அதுக்கு சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி வாட் இஸ் இட் நோ எனி எக்ஸ்ட்ரீம் எமோஷன் மேக் இம் ஸ்லீப் சந்தோஷம் அதிகமாக சந்தோஷப்பட்டாலோ கோவப்பட்டாலோ இது எல்லாத்துக்கும் வந்து அவனுக்கு தூங்க வச்சிருவான் எப்போ எந்திப்பான்னு அவனுக்கே தெரியாது இஸ் இட் ஃபஸ்ட் திங் நான் வந்து ஃபஸ்ட்டு இட் ஹிட் அஸ் தட் நோபடி ஹஸ் அட்டெம்ப்ட் தட் ஸோ நோ விஷுவல் ரெஃபரன்ஸ் இன் சினிமா பொறுத்தவரை ஸோ யூடியூப்பில் போய் பார்க்கும்போது ஐ சா தட் அந்த ரெஃபரன்சஸ் பார்க்கும்போது சில நேரத்தில் சிரிப்பு வரும் அழுக வரும் பிகாஸ் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் அண்ட் தென் அட் த சேம் டைம் யூ ஃபீல் சிம்பத்திக் டுவர்ட்ஸ் தெம் நிறைய பேர் வந்து ஐ ஹர்ட் தட் தே ஹவ் கமிட்டட் சூசைட் நார்கோலெப்சி சம்மந்தம் ஸோ இட் ஹாஸ் நோ ட்ரீட்மெண்ட் நோ ட்ரீட்மெண்ட் ஸோ அது அது பார்க்கும்போது ஐ யூனோ இட் இட்ஸ் இன்ஸ்பைரிங் லைக் ஹேவிங் அ டிசார்டர் ஒன் பர்சன் வாஸ் டெல்லிங் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேயிங் ஹவு டு ஐ கோ அபவுட் டூயிங் மை டே டு டே லைஃப்ன்றது ஸோ ஐ தாட் நான் ஐ ரெஸ்ட்ரிக் மை செல்ஃப் இதுக்கு இது போதும் எனக்கு விஷுவல் ரெஃபரன்ஸ் வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸ் பார்க்கறதுனால நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் வந்து தில் ஹாவ் அ ரெஃபரன்ஸ் ஸோ ஐ சா தட் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் அப்படியே பயன்படுத்திக்கலாம் இல்லை நவ் டெஃபினெட்லி வாய்ப்பு கிடைக்கும் ஆக்சுவலாக திருவுக்கிட்ட சொன்னேன் வி ஷுட் ஷோ திஸ் ஃபிலிம் டு நார்கோலெப்சி பேஷண்ட்ஸ்
யூ ஜஸ்ட் சா ரெஃபரன்ஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே ஒரு மனிதனையும் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. ஸோ இவரோட பெர்ஃபார்மென்ஸை எப்படி நீங்கள் பார்த்தீங்க ஹேவிங் நாட் டைரக்ட்லி மீட்டிங் பீப்புள்? ஸோ என்னென்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அடிக்கடி தூங்கிடுவாருன்னு ஈஸியாக சொல்லிடுறோம், பட் கீழே விழணும், அந்த அடிக்கடி கீழே விழணும். அது ரோடாக இருக்கலாம் இல்லை வேறு எங்கே வேணாலும் இருக்கலாம், ஒரு மண், அந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. லைக் ஒரு ஒரு மெயின் ரோடில் ஷூட் நம்மளால் உட்காரவே முடியாது அந்த இடத்துல, அந்த இடத்துல கீழே விழணும், நிறைய ஹர்ட் ஆகும். லைக் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவரோட ஹைட்டுக்கு வேறு அப்படி ஃபுல்லாக அப்படி கீழே விழுறது அது நேச்சுரலாக இருக்கணும் வேறு பார்க்கும்போது, சும்மா நம்ம ரோப் வச்சு அப்படிலாம் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த லைவ்னஸ் வராது. ஸோ நிஜமாகவே விழ வேண்டிய கட்டாயம் நிறைய அந்த மாதிரி ஹர்ட் ஆச்சு அவருக்கு. ஸோ டெஃபினட்டாக நல்லா ஒர்க் ஆயிருக்குங்க எண்ட் ஆஃப் தி டே. சாங்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா. கேன் வி டாக் அபவுட் தி சாங்ஸ்? முதல்ல வந்து கானாபாலா சாங் பத்தி சொல்லுங்க. எங்க எங்க ஷூட் பண்ணீங்க? கானாபாலா வந்து நிறைய விஜய் பிரகாஷ் எல்லாருமே சேர்ந்து ஜிவியும் பாடியிருக்காரு அதுல. ஸோ அது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு சாங். அது அது வந்து ஒரு செட்டு இங்கே சென்னையில் தான் செட்டு போட்டு அது ஷூட், சென்னையில் மொத்தம் நாலு இடத்துல செட்டு கிரியேட் பண்ணி, அப்புறம் ஏழேலோன்னு ஒரு சாங் அதுவும் சென்னையில் தான் பண்ணோம். அது ஹீரோ அகெயின் ஜெகன் அண்ட் சுந்தர். அதுக்கப்புறம் குலுமணாலியில் ஒரு சாங் ஷூட் பண்ணோம், அந்த வெண்பஞ்சு மேகத்தில்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது, அது லக்ஷ்மியும் அவரும். அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் ஒரு சாங் ஷூட் பண்ணோம். ஸோ மொத்தம் நாலு சாங்ஸ். நாலு சாங். யா ஓகே. வெண்பஞ்சு மேகத்தில் என் நெஞ்சை நீ வைத்தாய், பெண்ணே உன் புன்னகையில் சாரல் நடடி, கண்ணுக்குள் வீடொன்று கட்டித்தான் வைத்தேனே, அங்கே நீ வந்த பின்னே கோவில்லானதே. ரெண்டு பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ் நம்ம கூட வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சாங் பத்தியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வைல் ஷூட்டிங் அதை சொல்லிட்டு நீங்க ரெண்டு லைன் பாடணும். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரம்யா, எப்பவுமே அந்த ஏழு ஸ்வரங்கள்ல உள்ள வந்து அதுல ஏதோ ஒன்று தொட்டாதான் ஐ கேன் கீப். எது வந்து தொடணும் இப்போ? ஏழு ஸ்வரங்கள்ல ஒரு ஸ்வரம் வந்து ஜுரமா வந்து அப்படி சொல்லணும், ரம்யா ஐ வாண்ட் டு சிங் அப்படின்னு எனக்கு அந்த கனெக்டிவிட்டி வரணும். சரி இது இல்ல அவங்க பாடுவாங்க ஒன்னு. சோ நீங்க எந்த சாங் சூஸ் பண்ணி இப்போ எங்களுக்காக டூ லைன்ஸ் பாடுங்க. நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க எங்களுக்கு தெரியும், அதனால ப்ளீஸ் டோன்ட் பி மாடஸ்ட், எங்களுக்காக பாடுங்க. நிஜமாவே நான் பாடியிருப்பேன், ஆனா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா ராஜஸ்தான்ல ஷூட் பண்ண சாங் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஜஸ்ட் டூ லைன்ஸ். யா யா யா. நிஜமாவே டூ லைன்ஸ். யா யா. இதயம் உன்னை தேடுதே, உயிரும் உன்னை தேடுதே, முக்கியமான அண்ட் படத்தில் வந்து நிறைய ஹேண்டில் ஷார்ட்ஸ் இருந்தது, அந்த அலெக்ஸாவை தூக்கி தோளில் வச்சுக்கிறதுக்கு அதுலேயே வந்து நிறைய நடக்க வேண்டியிருந்தது அவர் அதை இது பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து பேக் பெயின் அவஸ்தப்பட்டு இருக்காரு. ஸோ சாரி, ரியலி ஃபீல் பேட். ரிச்சர்ட் வந்து ஒரு நாள் பண்ணால் பரவாயில்ல, அந்த கிளைமேக்ஸ் காட்சியிலலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் அவ்வளோ சுமையை தாங்கி வந்து ஒரு அண்ட் ப்ளஸ் ஃபோக்கஸ் பார்க்கணும் எல்லாமே, லைக் கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி டபுள் மடங்கு இருக்கணும். ரொம்ப சஃபர் பண்ணாப்ல எண்ட் ஆஃப் த ஷூட். ஜிவி பிரகாஷ். அதான் ஜிவி. ஜிவி வந்து செம்ம கூலுங்க. லைக் ஸ்கிரிப்டும் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், லைக் என்ன வேணால் எனி டைம் நீங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலாம், எதுவும் எந்த ஈகோவும் கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றது நம்மளால் சுதந்திரமாக சொல்ல முடியும். மேதப்பு வந்துருச்சு எங்கெங்கோ மறக்க வச்சிருச்சு, கதவை திறந்துக்கிட்டு அடிக்குதுட மனசு பறகுதுடாடும், எழுந்தாலும் மறுபடியும் விழுந்தாலும் அடண்டா விழுந்ததிலும் லாபம் ஒண்ணு கிடைக்குது, நின்னாலும் நடந்தாலும் நேரா போய் கவர்ந்தாலும் அடண்டா அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டி அழைக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
விஷால் அண்ட் லக்ஷ்மி மேனன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இப்போ ரெண்டு படம் பண்ணிட்டு வந்து இன்னுமே வந்து க்ளோஸரா இருப்பீங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு தூரம் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு குவிஸ் வைக்க போறோம். ஓகே. சோ லக்ஷ்மி, இப்போ வந்து உங்ககிட்ட விஷால் பத்தி சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். ஓகே. அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்களா அப்படின்றத இப்போ நம்ம லைவாவே தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. ஓகே. முதல்ல விஷாலோட ஹைட் அண்ட் வெயிட் என்ன? என்ன எனக்கு சூட் தச்சி குடுக்க போறாங்களா? இல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளைக்கு வந்து உங்களுக்கு பர்த்டே, அவங்க வந்து ஒரு ஷர்ட் வாங்கி தரணும் அப்படின்னா வந்து தோராயமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அவங்களோட ஷோல்டர்ஸ் ஹைட் அதெல்லாம் இருக்கு. அடடா, அது மாதிரி இப்படி எல்லாம் யோசிக்கிறது. சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்தீங்க. 6 feet 2 inches. 6 feet 2 maybe. I don't know. விஷா? True. கரெக்டா? Wow. வெயிட்? 70 80. No, 85. Yeah, I was 80 but now 85. இந்த படத்துக்கு he was 80. Okay. Yeah. எல்லாரும் ஒரு சமயத்துல ஒரு வீட்டுல இருப்பாங்க, நல்லா இருக்கலாம். ஓகே, அடுத்து விஷாலுக்கு வந்து கோவம் வரணும்னா என்ன பண்ணணும்? ஐயோ, கோவமே வராதே. கோவம் வரணும்னா உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரியே கொடுக்குறாரு ரியாக்ஷன், என்னமோ நீங்க கோவப்படுத்திருக்கீங்க முன்னாடின்ற மாதிரியே. ஆக்சுவலா நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, அதனால கோவமே வராது அவருக்குன்றீங்க. எனக்கு தெரிஞ்சு கோவமே வராது. வராது. விஷாலோட வயசு என்ன? அப்ப கேட்டேன். ஐயோ, அதுக்கு ஆன்சர் இப்ப வேணும். 36. அடுத்து விஷால் ஜாலியா இருந்தா என்ன பண்ணுவாரு? சிரிப்பாரு. சிரிப்பாரு? ஆமா, ஜாலியா இருந்தா சிரிப்பு. வேற ஏதாவது குதிச்சு டான்ஸ் ஆடி அந்த மாதிரிலாம் இல்ல. சொல்லுங்க நீங்க. ஜாலியா இருக்குமா? சிரிச்சுட்டே பார்ட்டி பண்ணுவீங்களா? ஏ, பார்ட்டி பார்ட்டி வந்து அது இல்லாம வாழ்க்கை இல்ல. ஜாலினா உடனே பார்ட்டி பண்ணுவீங்க? அது ஜாலியா இருக்கணும்ன்ற அஜெண்டாலாம் இல்ல. இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இல்ல, இப்ப வாலி படத்துல வந்து அஜித் சொல்லுவார் இல்லையா, நான் வந்து ஜாலியா இருந்தா அப்படின்னு பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு சைன் வச்சிருக்கீங்களா? ஜாலியா இருந்தா இன்னமும் அது செம்மையா இருந்துச்சு. அது ப்ளீஸ் இன்னொருத்தர் எங்களுக்கு பண்ணுங்க. அது என்னது இல்ல இப்படி சொன்னீங்களே, ஜாலியா இருந்தா இப்படி. பியூட்டிஃபுல், வெரி நைஸ், வெரி குட். ஓகே, விஷால் யார லவ் பண்றாரு, எப்போ கல்யாணம்? நிஜமாவே நான் கேட்கணும்னு இருந்த ஒரு கேள்வி. தெரியாதா எனக்கு? வாய்ப்பு கொடுத்தீங்க கேட்கணும்ட்டு. ஆக்சுவலாக உங்களுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். எனக்கே தெரியாதுங்க, நானே கேட்கணும். எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா கேட்கலாம் அப்படின்னு. சரி, இப்போ சான்ஸ் கிடைச்சிச்சு, கேளுங்க அவர்கிட்ட. யாருங்க லவ் பண்ணுறீங்க, யார கல்யாணம் பண்ணி போவாரீங்க? எப்போ லவ் பண்ணா அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பட் கரண்ட், ஐ மீன் கரண்ட், யா, அதுதான் அதுதான் முக்கியமான வார்த்தை. நான் என்ன ஷேர் மார்க்கெட்ல நேற்று இன்று நாளை மாதிரி. யார லவ் பண்றீங்க, எப்ப கல்யாணம், ரெண்டு க்வெஸ்சன்ஸ். சி, கல்யாணம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த மைண்ட் செட்டே இன்னும் வரல. ஓகே, ஐ டோன்ட் நோ சீரியஸ்லி. லைக் வெரி யங், சின்ன பையன் தான். நான் என்ன டைம் இருக்கு, மதிய டைம் வயசு இருக்கு. லவ்? நோ நோ. ஏன் நிறைய தடவை சொல்றீங்க? இல்ல, எந்த பக்கம், எந்த பக்கம் அடி விழும் அப்படினு யோசிக்கிறீங்க? நோ நோ. ஏங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கான கேள்விகள் முடிஞ்சிருச்சு லக்ஷ்மி. யா, தேங்க் யூ. ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டாவே வந்து ரெண்டு ஆன்சர் சொன்னீங்க. விஷால், யா, லக்ஷ்மி மேனன் ஸ்கூல்ல எந்த ரோ ஸ்டூடண்ட்? ஃபர்ஸ்ட் ரோவா இல்ல கடைசி ரோவா? கன்ஃபார்மா பேக் ரோ தான். பேக் பென் ஸ்டூடண்டாங்க. Because she's got quality, all the qualities of a back bench student. இல்ல, நான் சொல்றேன், நல்ல all the qualities in the sense. ஆமா, she அவங்க தான சொன்னாங்க, ஜாலியா என் ஃப்ரெண்ட்ஸோட சேட்டப் பண்ணுவேன். கரெக்ட். சினிமா gossip பத்தி பேசுவேன். ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து gossip பேச முடியுமா உங்களால? பட் break டைத்துல பேசலாம். ஏன் பேச முடியாது? பேக் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் தான் எப்பமே. நீங்க பேக் பெஞ்ச் ஸ்டூடண்டா இருந்தீங்களா? ஆஃப் கோர்ஸ். அதுக்கு பின்னாடி அந்த கிளாஸ் ரூம் பின்னாடி எங்க ஸ்கூல்ல செவுத்த ஒட்டிக்கிட்டே உட்கார்ந்து. சோ நடுவுல உட்காருவீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ரோவா இல்ல பேக் ரோவா? அந்த மாதிரி ஏதோ ஃபிக்ஸ் பிளேஸ் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி உட்காருங்க. இப்போ இவருக்கு என்ன நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க? இவர் சொன்னது தப்புதா? தப்பு. ஆமா. ஓகே, ஒன் ராங். அடுத்து வந்து லக்ஷ்மி மேனனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேர் என்ன? மேரி. மேரியா? நோ, வெயிட். யா, மேரி இஸ் வெரி க்ளோஸ். மரியா. மரியா, மரியா. மரியா. ஓ, எப்படி தெரியும் உங்களுக்கு? கூட்டி வந்தாங்களா ஷூட்டிங்க்கு? இல்ல, போன்ல ஸ்டோல். மரியா, சாரி. யா, மரியா.
நைஸ் எதிர்பார்த்தீங்களா அவர் சொல்வார் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சீ எவ்வளவு அப்சர்வ் பண்றாரு பாருங்க உங்களை பியூட்டிஃபுல் அப்புறம் வந்து லக்ஷ்மி மேனன் என்ன சொன்னா வெக்கப்படுவாங்க லக்ஷ்மி என்ன சொன்னா நீங்க அதை இப்ப சொல்லி காமிக்கணும் அப்பதான் அவங்க வெக்கப்படுறாங்களான்னு நாங்க பார்க்க முடியும் வெக்கம் வந்து கடைசி கேள்வி மிக முக்கியமான கேள்வி லக்ஷ்மி மேனன் யாரை லவ் பண்றாங்க ப்ரொஃபஷன் நிஜமாவா ப்ரொஃபஷன் she is very much single but not ready to mingle she is not supposed to mingle now this is right இது வந்து ரொம்ப பிரதர்லியா இருக்கே நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆங்கிள்ல பாக்கும்போது அப்படியே ப்ரொடெக்டிவா யோ விஷ்ணு நீ வரக்கூடாது அப்படினு சொல்றதோ இல்ல வந்து she is not supposed to mingle ஒழுங்கா படிக்கணும் ஏ ப்ளீஸ் லெட் ஹிம் தங்கச்சியா இல்லையா அந்த ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் இல்ல இல்ல which is also healthy because நீங்க வந்து நடிக்கணும் தங்கச்சி அப்படின்றது இருந்துச்சுனா பாருங்க நான் இவ்ளோ நல்லா இப்ப பாயிண்ட்ஸ் எடுத்து குடுக்குறேன் அந்த பார்ட்டி உங்களுக்கு பிடிக்கல ஓகே நீங்க ஸ்டாப் இட் இனிமே தங்கச்சின்றதே நான் சொல்ல மாட்டேன் நான் கடைசி தடவை அந்த வார்த்தை சொல்றேன் எந்த வார்த்தை சொன்னா விஷால் கோவம் வரும்னு கேட்டியே ஒரு கேள்வி அது இதுதான் நீயே வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ற தங்கச்சின்னு சொன்னா வந்து பிடிக்காத இல்ல அண்ணா அப்படின ஒரு பொண்ணு சொல்றோம் ரம்யா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு இன்னொரு முகம் இருக்கு It's not right, Ramya. But வேற ஏதாவது எக்ஸ்டர்னலா ஒரு பொண்ணு வந்து இதுக்கு அண்ணான்னு சொல்லி ராக்கி கட்டி அதெல்லாம் பண்ணிருக்காங்களா? இல்ல அந்த ராக்கி அன்னைக்கு நான் என்ன யாருமே பார்க்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? அந்த நாள் வெளியிலே வர மாட்டாரு. அம்மா வீட்டுக்குள்ளே லாக் பண்ணி. அம்மா. என் கையே நீங்க பார்க்க முடியாது. Fantastic. சோ உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அண்ணான்றதை வந்துமே யாருமே வந்து அண்ணான்றது அப்புறம் தங்கச்சின்றது அதெல்லாம் வந்து பிடிக்காது. பியூட்டிஃபுல் நல்லா கத்திக்கிட்டோம் ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்றது இந்த குவிஸ் சொல்லிடுச்சு இப்போ வந்து ஒரு மூணு பேருமே இன்வால்வ் பண்ணின ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இப்போ என்னோட ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா படையப்பா பிகாஸ் நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிறது தான் வந்து சூப்பர் ஸ்டார் படம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் சூப்பர் ஸ்டாரோட இன்னொரு படம் படையப்பா அந்த படையப்பால இருந்து ஒரு டயலாக் வரும் இல்லையா வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு குறையல இந்த டயலாக வந்து லக்ஷ்மி மேனன் உங்களை பார்த்து சொல்லணும் அதை டைரக்ட் பண்றது வந்து டைரக்டர் திரு இது எப்படி டைரக்ட் பண்றது அதாவது ரஜினி படத்தை டைரக்ட் பண்ணா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா 35 வயசு வந்து ஒரு வயசுன்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு டயலாக் வேற நீங்க யோசிச்சு அந்த டயலாக் அவங்க சொல்ல நீங்க வந்து தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல இப்ப சொல்லணும் Excuse me. Yeah. வயசானாலு உன் அழகும் ஸ்டைலும் இன்னும் ஒண்ண விட்டு போகல நாராசமா இருக்கு one more Yes, ரொம்ப காமெடியா இருக்கு ரொம்ப நல்லவே இல்ல one more Our director wants professional you know real acting okay இப்படி இப்படி கூப்டா அவர் அப்படி திரும்பணும் okay இன்ன கால் வலி இன்னும் காது கேட்காது ஓகே அதான் வயசு ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்புறம் காது கேட்க மாட்டேன் எப்படி கேட்கும் வர கண்ணெல்லாம் நடிக்குது வயசானாலும் வரும் ஸ்டைலும் இன்னும் ஒண்ணு விட்டு போகல போகல சொல்லுங்க தேங்க்யூ சொல்லுங்க நிறைய பேர் வந்து அதெல்லாம் நடக்கவே அதே சமயத்துல இந்த ஏஜ் ஏஜ்னு சொல்றாங்களே அதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் நதிங் அண்ட் வி ஷல் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन யா ஷூர் நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகே ஆக்சுவலி வெரி நைஸ் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நீங்க பயங்கரமா நீலாம்பரி மாதிரி வந்து அட்டெம்ப்ட் பண்ணீங்க थैंक यू
நீங்க இப்ப தேங்க் யூ ஆமா இல்ல அவங்களோட ஆக்டிங்கோட சொன்ன மாதிரி நம்ம சொல்ல கூடாது இல்லையா பட் ஆனா சூப்பரா அது ரஜினி சார் ஆக்டிங் சொன்னாருங்க ரம்யா ஆக்டிங் ஐ மீன் ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணன் ஆக்டிங் ஆமா நிஜமாவே ரொம்ப நல்ல ஸ்டைலா இருந்துச்சு நீங்க பண்ணதெல்லாம் கியூட்டாவும் இருந்துச்சு என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷ் போல் எடுத்து இங்கே வைப்போம் அந்த ஃபிஷ் போலில் சில சிட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சிட்டியும் எடுத்து அதில் என்ன இருக்கோ நீங்கள் அதை வந்து பண்ணணும் ஐயோ ஐயோ ஸோ என்கிட்ட வந்து இப்போது அந்த ஃபிஷ் போல் இருக்குது இதில் மூணு சிட்ஸ் இருக்குது இந்த மூணு சிட்ஸையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுங்க இதில் இருக்கிறத நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் லக்ஷ்மி மேனன் உங்களோட டர்ன் ஓகே அதாவது எதுக்கு இந்த ஆக்டிவிட்டின்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம் நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிறது வந்து சூப்பர் ஸ்டாரோட ஹிட் ஃபிலிம் இல்லையா ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு வந்து டெடிகேட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் மையமாக அவரோட படங்களில் ரிவால்வ் ஆகிற விஷயங்களை வச்சு தான் இந்த விஷயத்தையும் நம்ம செய்யணும் ஐயோ நான் பண்ணவே மாட்டேன் என்னது சொல்லுங்கள் இல்லை இந்திரன் ரஜினி மாதிரி மே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது அந்த டைலாக் உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை அதான் மே இது படத்துல வந்து வர்ற ஸ்டைல்ல பயங்கர ஒரு பஞ்சா சொல்லுங்க இங்க ஒரு பிளாக் ஷீப் இருக்கு என்னங்க இது எவ்வளவு பெரிய ஒரு இதானா இதுக்கு மேல வராதா வெரி பேட் ஆக்டர் அடுத்தது ஓகே நானே உங்க சர்வா படிச்சிடுறேன் முத்து ரஜினி மாதிரி தோல்ல ஸ்டைலா துண்டை போட்டுக்கணும் ஓகே ஓகே அந்த டயலாகையும் நீங்கள் சொல்லணும் கொடுத்த வாக்கியம் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்குற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை போடணும் அது எஜமா அது எஜமா நான் சொல்றது முத்து முத்து இப்படி இப்படி போட்டு அப்படியே திருப்பி 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 எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு ப்ளீஸ் அந்த டயலாக் சொல்லிட்டு அப்படியே ஸ்டைலா சொல்ற கொடுத்த வாக்கியம் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்குற பழக்கம் எனக்கு இல்லை கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குற பழக்கமே இல்லை இது ரஜினி பண்ற மாதிரியா இருக்கு ஏதோ கஜினி பண்ற மாதிரி தான் இருக்கு ஓகே தி ஃபைனல் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கணும் இது நீங்க ஏற்கனவே பல தடவை செஞ்ச விஷயமா தான் இருக்கும் பாசிபிள் மேட்ச் பாக்ஸ் இருக்கா அது வெள்ள தருவாங்க இங்க நீங்க ஆக்டிவிட்டி பண்ணுங்க okay 5 attempts we'll give okay 2 3 hey enna see that shows superstar superstar correct that shows 4 5 illaya chance illa illa vandade illaya irukku vand my pure varum but illa unga turn okay okay 3 chits inge ulle irukku na ungalukaga edukuren indha mari da முதல்ல வந்து 5-5 பாடல மலையாளத்துல டிரான்ஸ்லேட் செஞ்சு நீங்க பாடணும் 5-5-5 கலியாக்கி 5 கருப்பா நீ வா என்ன கலியாக்கி 5 எனது கலியாக்கியா அடுத்து 5-5-5 மலையாளம் 5-5-5 தானா ஆ யா தகர்த்து 5 கருப்பா நீ வா என்ன தகர்த்து 5 எப்படி இருக்கு மலையாளத்துல பாட்டு எப்படி இருக்கு மலையாளத்துல உதித் நாராயண் வந்து தமிழ்ல பாடுற மாதிரி இருக்கா ஓகே அடுத்து ராரா பாட்டுக்கு இப்ப நீங்க டான்ஸ் ஆடணும் அவர் பாட நீங்க ஆட அந்த அழக நாங்க இங்க பாக்கணும் அவன் அவன் சும்மா தான இருக்கான் குடும்பமே ஒரு உப்மா ஃபேமிலி இந்த குடும்பமே ஒரு உப்மா குடும்பம் காம் டக்கடி நீங்க பாருங்க ஏன்னா அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்பேன் ஜஸ் அந்த ராரா மட்டும் ராரா ஓகே ரெடி ராரா சரசு குராரா நீங்க பாத்தீங்களா அவங்க ஆடல இல்ல எப்படி ஆடுறாங்க இப்ப சம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணிச்சு பெரிய டான்சர்னு தெரியும் பயங்கரமா இருக்கு ஓகே ஃபைனல் லாஸ்ட் ஆக்டிவிட்டி பாட்ஷா பஞ்ச் டயலாக் இப்ப நீங்க சொல்லணும்
நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் நைஸ் சோ சீரியஸ்லி போத் ஆஃப் யூ ஆர் such a sport and நாங்க சொன்னதெல்லாம் டக் 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 டக்னு பண்ணீங்க வி ரியலி என்ஜாய்ட் இட் எப்படி இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி ஷேர் பண்ணிட்டேனோ அந்த மாதிரி ஜாலியா இருந்துதுங்க இது நான் ஷூட்டிங்ல டெய்லி பாக்குறேன் இப்போ அடுத்து வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் டைம் between லட்சுமி மேனன் and விஷால் அதாவது நீங்க சில கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்கலாம் பட் கேட்காம இருந்திருக்கலாம் அதே மாதிரி லட்சுமி மேனன் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சு கேட்காத இருந்த கேள்விகளை இப்போ உங்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்க கொடுக்குறோம் அண்ட் அதே மாதிரி லட்சுமி மேனன் வந்து உங்ககிட்ட கேட்கணும் ஃபர்ஸ்ட் விஷால் உங்ககிட்ட கேப்பாரு ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் கோஸ்டர் சூப்பர் ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் கோஸ்டர் யா விஷால் யா அவர் பக்கத்துல இருக்காரு அவர்தான் கேள்வி கேக்குறாருங்கிறதுக்காக சொல்றீங்களா இல்ல மனசு தொட்டு உண்மையான பதில் சொல்றீங்களா மனசு தொட்டு விஷால் தான் என்ன ரெண்டு படம் அவரோட வர்க் பண்ணிருக்கீங்கன்னு ஆமா அது மட்டும் இல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு டெவலப் ஆயிருக்கு டெவலப் ஆயிருக்கு பெஸ்ட் கோஸ்டர் யா ஓகே அடுத்த கேள்வி ஓகே லட்சுமி இந்த ரூமர்ஸ் வந்ததே அந்த விஷ்ணு கலப்பி விட்ட ஒரு விஷயம் ஆடியோ ரிலீஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் டெல் மீ ஆனஸ்ட்லி வாட் டிட் யூ திங்க் வாட் டிட் யூ ஃபீல் அபௌட் இட் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி என்ன பண்ணுவீங்க அது நான் அது எப்படி சொல்ல முடியாது சொல்ல முடியாதா அவள ரகசியமா ஏதாவது இருக்கா ஆமா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் சொல்லணும் ஸோ ஓகே அவர்கிட்ட சொல்லிட்டு அடுத்த பேட்டி வரும்போது எங்ககிட்ட சொல்லுங்க தேர்ட் க்வெஸ்சன் படப்பிடிப்பு இடையில வந்து ஒரு ஒரு ஃபியூ டேஸ் வந்து நீ வந்து கோச்சிக்கிட்டு பேசாம பேசவே இல்லை வாட் இஸ் ரீசன் ஏன் பேசணும் இந்த மாதிரி கோவம் அதெல்லாம் கிடையாது எனக்கு பேசணும்னு தோணல இல்லை ஒவ்வொருத்தரோட விஷயம் இல்லை இட்ஸ் பட் நீங்க நல்ல ஜாலியா பேசுற பொண்ணு திடீர்னு பேசாம இருந்தீங்க பேசாம இருந்தா திடீர்னு எனக்கு மௌனவிரதம் தட்ஸ் தி திங் யா மௌனவிரதம் இருந்துச்சு திடீர்னு 5 டேஸ் யாரோட எல்லாரோடியுமா ஆமா இவங்க ரெண்டு பேரும் மௌனவிரதம்னா மௌனவிரதம் யார் கூட இல்ல அப்போ பக்கத்துல ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாம் நீங்க அதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தீங்களா அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஆர் என்ன தப்பு இல்ல ஆமா தட் டே when you he was supporting him ஆ எஸ் பிகாஸ் நீங்க பொய்யான பதில சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது ஹீரோயின் வந்து பேசலனா நாங்க எப்பவுமே ஹீரோ ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் வாயில வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு சோ கொஞ்சம் தான் பேச முடியும் ரொம்ப அப்ப ஹேட்ரஸ் கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தியா இந்த பக்கம் வார்த்தைகள் அது வந்து சீ நீங்க உண்மையான ஆன்சர் சொல்லணும் நாங்க யார் क्वेश्चन கேக்குறங்களோ அவங்கள தான் சப்போர்ட் இல்ல ஏனா எனக்கே தெரியல அந்த நம்ம ஏதோ இது தப்பு பண்ணுமா என்னன்றது எனக்கே நீங்க போய்ட்டு கன்ஃபர்ம் பண்ணி கேட்கவே இல்லையா இதுதான் லட்சுமி லட்சுமி நான் தான் லட்சுமி இதுதான் விஷால் ஓகே நீ யா ஹாய் சார் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் சார் ஹாய் லக்ஷ் லக்ஷ்மி சார் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் ஓ பியூட்டிஃபுல் ஐ திங்க் 4 ஆர் 5 டேஸ் பேசவே இல்ல ஐ வாஸ் வண்டரிங் எதுக்கு இப்போ இன்னும் அப்புறம் திடீர்னு அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க ஐ ஹேட் a lot of other reasons first which I can't reveal so okay okay which co-star on the whole you hate yeah. so iniki in the shooting vera koopuranga seri na pandrathu right I catch your point andha mari kekkrad avaru abdiya ena in the north club scene indra perla thoongitte irundaru na romba kashta patta adhu enak romba kovam vanduchu ketta kovam vanduchu enakku na paathita iruka kannu thorakave illanga avaru re irukkar thoongitte irundaru correct ah so adhu enak ரொம்ப கோவம் இந்த பெஸ்ட் கோஸ்டாராவும் பெஸ்ட் கோஸ்டாவும் ஒரே ஆள நாங்க வந்து ஏத்துக்க முடியாது தட்ஸ் அன்ஃபேர் இல்லையா இட் ஹஸ் டு பீ டு டிஃபரண்ட் பீப்பிள் ஃபீல்ட் அவுட் பண்றதுக்கே ட்ரை பண்றீங்க பரவாயில்லை ஓகே சூப்பர் ஓகே ரைட் இப்போ லட்சுமி உங்க டர்ன் யா ஓகே என்ன வேணாலும் நீங்க கேக்கலாம் அவர் சொல்லுவாரு பிகாஸ் அவரை பத்தி எனக்கு தெரியும் இந்த டான்சிங் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல டான்ஸ் சல்சா டான்ஸ் லைக் they are dance salsa 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 okay so kel bhi enna in the yes vandi varda
ப்ளீஸ் வி நோ வர மாட்டேங்குது பரவாயில்ல வர வர மாதிரி அந்த வரல என்ன என்ன கேள்வி என்ன சொல்லுங்க காட் இட் நோ இல்ல சத்தியமா இல்ல இந்த வரலட்சுமி அந்த 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 ஒரு நியூஸ் வந்து நிறைய ஓடிட்டு இருந்தது ஓ நானும் வரலட்சுமி எம்ஜிஆர் படத்துல நடிச்சதா ஆமா அது கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆக போகுது ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் சூப்பர்ங்க அவர் எப்படி ஆன்சர் பண்றாரு பாருங்க நான் கேள்வியே கம்ப்ளீட் பண்ணல ஹவ் கேன் யூ ஓ ரைட் யா கேள்வியே நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகே பண்ணுங்க பண்ணுங்க இந்த பாண்டியநாடு நான் சிவப்புமா அதோட ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் நியூஸ் வந்துச்சு நான் படிச்சுட்டு தான் இருந்தேன் இது எப்போ கேட்கலாப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இது என்னது அதான் கேட்டாங்க பாருங்க கேள்வி வரலட்சுமி அவங்க ஆர் யூ இன் எ ரிலேஷன்ஷிப் வித் ஹர் ஓ நோ 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 இஃப் எப்படி ஒரு ஃாதர் மதர் எப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் னு சொல்வாங்க அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எஸ் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அதுதான் நீங்க கேட்டிங்களா ஏதோ சாதிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் கூட இல்ல வருமா நோ ஐ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் ஜம்ப் பண்றாரு ஓகே அதுல இருந்து ஓகே அதுல இருந்து நீங்க தான் சொல்லணும் இந்த பிரதர் சிஸ்டர் அப்படி கோவம் வருது இல்ல நோ அப்படினு சொல்றாரு பிரதர் சிஸ்டர் இல்ல ஃப்ரெண்ட் எஸ் சார் இந்த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்கு மேலவா ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்டெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்ப நான் நெக்ஸ்ட் क्वेश्चन நான் என்ன வர்ஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு அப்ப நான் நீ அப்படி கேட்டனா ஏப்பா ஏர்க்கனே பத்திட்டு எரியுது எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க கடவுளே என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாமி நான் சிக்கிட்ட சாமி ஃப்ரெண்ட்ஷிப் ஐ அம் ஆஸ்கிங் அபௌட் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்கன்னு சொன்னாங்க சோ யூ ஆர் எ வெரி குட் ஃப்ரெண்ட் புரிஞ்சுச்சா பாருங்க நீங்க வந்து வெரி குட் ஃப்ரெண்ட் அங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்தே சப்போர்ட் பண்றீங்க எனக்கு சின்ன நோ ஹப் ஃபார் லாங் டைம் சின்ன வயசுல இருந்து தெரியும் அண்ட் ஃபியூ பீப்பிள் தான் வந்து வி ஷேர் எவ்ரிதிங் லைக் சோ யூ ஷேர் எவ்ரிதிங் வித் ஹர் அண்ட் அவங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும் இல்லையா ஓகே கன்வின்ஸ்டா நீங்க அந்த ஆன்சர் யா ஓகே அடுத்த क्वेश्चन இன்னொரு முறை நீ தங்கச்சின்னு வாய் திறந்து But very, very honest answer. We have to appreciate. நிறைய பேர் உள்ளுக்குள்ள வச்சுட்டு எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேரை பற்றி பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டோம். படத்தில் நடக்கிற விஷயம், படத்தில் வந்து ஷூட் பண்ணும்பொழுது நடந்த விஷயம், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பைசியான நல்ல ஒரு ஸ்பைசி இன்டர்வியூவாக வந்து இந்த முக்கால் மணி நேரம் இருந்துச்சு. ஃபைனலி பிஃபோர் வி ரேப் அப், இந்த படத்தை பற்றி ஒன் லைனில் நீங்கள் சொல்லணும், எதுக்காக வந்து ஆடியன்ஸ் வந்து நான் சிகப்பு மனிதன் படத்தை பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தேங்க்யூ. எனக்கு அதான் நான் எல்லா படங்களும் வந்து ப்ரமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து உண்மையை சொல்லி வி ட்ரை டு பிரிங் த ஆடியன்ஸ் டு த தியேட்டர்ஸ். ஏன்னா தியேட்டர் வந்து பார்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த இப்போ நாங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் படத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். And thank you all for your support. Love you all. God bless. Thank you so much, Vishal. Thank you, Lakshmi. And thank you, Thiru. Thank you. I really enjoyed the time with you. And Adhe Mandi Vandhu. Neenglu Vandhu. Kattayama, I'm sure. Sonna Vishyengal Yellame Vandhu Unmeyanadhu Abdingarudhu Nala. You would have also marubadiyum vandha andha memories ungalku kadichirukom indha interview mooladhu abindradha naanga namburom and wish you all the very best for Naan Sigappu Manithan oru pudhu thought adha vandu romba different ah develop panni alaga oru padam eduthirukanga Naan Sigappu Manithan vara 11th thedi release agudhu kattayama padatha theater la poi paarenga and until we meet you soon it's bye from me Ramya along with team Naan Sigappu Manithan